வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகளை கேட்டுட்டு வர எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அதில் பல பேர் கேட்குற கேள்விகளை பார்த்திங்கன்னா ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்குது. வேதாளத்துக்கு வேலை இல்லை, விக்ரமாதித்தனுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கதை சொல்லி முடிக்கிற போதும் ஒரு சின்ன ஒரு குழு மாதிரி வச்சுருக்காங்க. அது விடை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா, அது வேணும்ல. அதுக்காக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி மாதிரி. சரி, முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு வேதாளம், போய் விக்ரமாதித்தனை வெட்டி வெளுத்தி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தால் அது வழக்கப்படி கேள்வி ஆரம்பிச்சிது. பதில் சொல்லாமல் இருந்தால் தெரியும் தெரியும், அதெல்லாம் சொல்லிட்டேன் நீ, 20 கதை கேட்டிருக்கேன், இது எனக்கு தெரியாதா, சொல். உடனே வேதாளம் சொல்ல ஆரம்பிச்சது, முன்னொரு காலத்தில் கனகபுரம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அங்கு விசாரதரன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் என்ன பண்ணான், நல்லாட்சி பண்ணிட்டு வந்தான். ஒரு நாள் ஊர்வலம் மாதிரி ஊரை சுற்றி பார்க்க வந்தான். அப்படி வந்தபோது அந்த காலத்துலலாம் மன்னர்கள் வர்றபோது எல்லோரும் வாசல்னு பார்ப்பாங்க, அந்த ராஜா தரிசனம் பேர். அதுலேயும் என் தமிழ் இலக்கியத்தில் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பெருளம்பண்ணு, ஏழு வகையான பெண்கள் நின்று பார்ப்பாங்க. இது அந்த காலத்து வழக்கம். அதில் ஒரு வணிகர் குலத்து பெண்ணு, அவளுடைய பேரே ஆச்சரியமாக இருக்குது, உன்மாதினி அவளுடைய பேர். அவளுடைய அழகும் அவளுடைய அந்த பேரும் அவளுடைய செல்வமும் பார்த்து மன்னன் ஆச்சரியப்பட்டான். உடனே வேற ஒன்றும் செய்யலை, அவளுடைய அவளை திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவளுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு சொல்லி தன்னுடைய அரண்மனை சோதிடர்கள்ட்ட கொடுத்து என் ஜாதகமும் அவள் ஜாதகம் போதுந்தான்னு பாருங்கன்னாங்க. எல்லாம் அந்த காலத்தில் வழக்கம் இருந்திருக்கலாம். உடனே ஏன்னா மன்னன் பாருங்கள், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா. அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு மன்னா இந்த ஜாதகம் பொருத்தலை, அது மட்டும் இல்லை, இவளை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்துனாங்க. இதை கேட்ட மன்னனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, என்ன பிரமண்ட்டான், அவளை திருமணம் பண்ணிக்கல. ஆனால் அவள் மீது கொண்ட காதலால் அவன் வந்து என்ன பண்ணான், ஏங்கியே இருந்தான். அவளை அந்த நாட்டு மந்திரி திருமணம் பண்ணிக்கிட்டான். தன்னுடைய மந்திரி தான் திருமணம் பண்ணியிருக்கான்னு தெரியும், இருந்தாலும் அதை பற்றி அவன் ஒன்றும் கண்டுக்கல. நாளாக நாளாக மன்னனுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது, மரணப்படுக்கைக்கே வந்துட்டான். அப்படிப்பட்ட சூழலில் இதுக்கான காரணம் என்னன்னு மந்திரி ஆராய்ஞ்சு பார்த்தான். ஆராய்ஞ்சு பார்த்த உடனே தன்னுடைய மனைவியைத்தான் முதன் முதலில் பெண்ணாக பார்த்துருக்கிறான் நம்முடைய மன்னன் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவிட்ட ஒரு நான் பேசினான். இந்த பார், என் மன்னன் நல்லவன், நாட்டுக்கு வேண்டியவன், நீ அவன் நீ என்ன செய்ய, அவனு அவன் கூட போய் ஒரு நாள் இருந்துவா அப்படிங்கிற மாதிரி நான் அனுமதி தர்றேன், நான் தான் உனக்கு கணவன், போகலாம் நீ அப்படின்னு நான் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பெண் வர்றா. வந்த உடனே மன்னன் திடுக்கிட்டு எழுந்தான். என்ன நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டான். இல்லை, என்னுடைய கணவர் தான் அனுப்பி வச்சார் அப்படின்னு. நீ முதல்ல இங்கேருந்து போ, நான் நாட்டின் அரசன், நல்ல கவனிங்க என்ன சொல்கிறான் பாருங்க. நானே அறம் பிறழ்ந்து நடப்பேனே ஆனால் இந்த நாடு என்னாகும், நீ என்னுடைய நண்பன் மட்டுமில்லை, இந்த நாட்டின் மந்திரியினுடைய மனைவி, மாற்றானுடைய மனைவி, ஆகவே தயவுசெய்து நீ இங்கேருந்து போய்விடு அப்படின்னு சொன்னான். அவள் மன்னிப்பு கேட்டுட்டு அவள் புறப்பட்டு போயிட்டாள். கொஞ்ச நாள் கழித்து அந்த மன்னன் இறந்து போயிட்டான். மன்னன் இறந்த செய்தியை கேட்ட மந்திரி, நம்முடைய குடும்பம் அல்லவா இவனுடைய இறப்புக்கு காரணமாயிற்று என்று நினச்சி அவனும் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டான். இப்போ வேதாளம் விக்ரமாதித்தனிடம் ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேள்வி அப்படின்னா, இதில் யார் சிறந்தவர்கள், அதாவது மன்னன் சிறந்தவனா மந்திரி சிறந்தவனா, இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவர்கள், பண்பில் சிறந்தவர்கள் யாருன்னு கேள்வி வைக்குது. அதுக்கு விக்ரமாதித்தன் ஒரு மன்னன் அல்லவா, அவன் சொன்னான், அமைச்சன் அரசனுக்கு கட்டுப்பட்டவன், அரசனுடைய நலத்தில் விருப்பம் உள்ளவன், எனவே அரசனுக்கு வேண்டியதை செய்ய வேண்டியது அவன் கடமை. அது தவறாக இருந்தாலும் கூட அரசனுக்கு அவன் அந்த கடமையை செய்ய வேண்டியது கடப்பாடு உடையவன். ஆனால் அதிகாரம் இருந்தும் பணபலம் இருந்தும் அரசன் என்கின்ற அந்த பதவி இருந்தும் மந்திரியினுடைய மனைவியாக இருந்தாலும் மாற்றானுடைய மனைவியாக இருந்தாலும் அவளை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது என்று நினைத்து
தன்னுடைய உயிரை விட்டானே, அந்த மன்னனின் பெருமையே பெருமை அப்படின்னு இவன் சரியான பதிலை சொல்லி முடித்தோடனே வேதாளம் சடார் என்று புறப்பட்டு முருங்கை மரத்துக்கு போய் தலகலாக தொங்கிருச்சு. பிறகு என்ன, விக்ரமாதித்தன் விரட்டி போனான். தொடர்ந்து அந்த நிகழ்வு என்ன ஆயிட்டுங்கிறத பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.